வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ருசியான டேஸ்டியான மிளகு முட்டை வறுவல் தொக்கு செய்ய போறோம். ரொம்பவும் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல மிளகு நம்ம போட்டு செய்யறதுனால அவங்களுக்கு சளி இருந்தாலும் சரியாயிரும். தனியா முட்டையை சாப்பிடனாலும் சாப்பிட மாட்டாங்க, தனியா மிளகு சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து செஞ்சு பாருங்க, வாரத்துல ஒரு நாள் கொடுங்க, இருக்கிற சளி எல்லாம் சூப்பரா சரியாயிரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்ச உடனே ஆயில் ஊத்த போறோம். கொஞ்சமா ஆயில் ஊத்தினா போதும். எண்ணெய் காஞ்சிடட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போறேன். சிம்ல வச்சுக்கோங்க, கருகிரும். ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது மிளகு வருவதுனால ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ண போறேன். ஒரு கால் ஸ்பூன் உப்பு. இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஏன் வந்து சிம்ல வைக்க சொன்னா, இது வந்து கருகிரும். இப்போ சிம்ல வச்சு இதை செஞ்சாதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு ஆறு முட்டை அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன்னா, அப்பதான் இதுல உள்ள மிளகு அதனுடைய மசாலா எல்லாம் கலந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப நம்ம ஒன்னு ஒன்னா சேர்க்கலாம். இத கவுத்தி இப்படி சேருங்க, நல்லா வறுபடட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுபட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இத திருப்பி போடலாம். மெதுவா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க மிளகெல்லாம் நல்லா முட்டையில நல்லா ஒட்டிக்கிட்டு. அவ்வளவுதான். இப்ப முட்டை ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்ப இதை வந்து வேற பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ தொக்கு செய்ய போறேன். நான் இதே பாத்திரத்தை யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த பாத்திரத்துல நிறைய மிளகெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லைனா நியூவா ஒரு பாத்திரம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஊத்தியாச்சு. கால் ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, கால் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா சோம்பு. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ண போறோம். நான் வந்து சின்ன வெங்காயம் இந்த கப் சைஸ்ல ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னா 3 வெங்காயம் சின்னதா நறுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் செய்யறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால நான் இதை ஆட் பண்றேன். நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனாலதான் நான் இதை சேர்க்கிறேன். வாரத்துல ஒரு 2 தடவையாவது சின்ன வெங்காயம் சேர்த்தா உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். பாருங்க வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆயிட்டு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருங்கப்பில ஆட் பண்ண போறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன். தக்காளி நல்லா வதங்கணும். ஆனால் மீடியமாவே வச்சு பண்ணுங்க, ஃபுல்லா வச்சீங்கன்னா கருகிரும். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசியணும். நல்லா இப்படி மேஷ் பண்ணி விடுங்க. பாருங்க இப்போ 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். ரொம்பவும் மைய அரைக்காம கொஞ்சம் மீடியமா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணலாம். மீதம் இருக்கிறத இப்படி தண்ணி விட்டு அலசி அதையும் ஊத்திக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். கிரேவி நல்லா சூப்பரா வரும். இந்த ஸ்டேஜ்ல மசாலா கலக்கலாம். கொஞ்சமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள்,
ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இதே பாத்திரத்துல நிறைய மிளகுத்தூள் இருந்ததை யூஸ் பண்ணேன், நான் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிக்கிறேன். உங்க நீங்க தனியா பாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க, காரம் ஆயிடக்கூடாது. ரொம்ப வதக்கி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க, அப்பதான் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகும். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்க்கணும், ரொம்ப கரிச்சிடக்கூடாது, டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போறோம். இப்போ இதை வந்து ஒரு 2-3 minutes மூடி வைக்கலாம். பாருங்க இடையில இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திரும்ப மூடி வச்சிடலாம், ஒரு 3 minutes ஆகட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்குது, நல்லா மணமா இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து முட்டைய ஆட் பண்ண போறோம், வறுத்து வச்ச முட்டைய. 1 minute இப்படியே இருக்கட்டும், அப்புறம் இதை பெரட்டி விடணும். இப்போ இதை பெரட்டி விட்டுறலாம். தீய நல்லா கம்மி பண்ணிட்டு வைங்க, ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க, மேல லைட்டா கொத்தமல்லி இலை தூவிடலாம். சூப்பரான முட்டை வறுவல் தொக்கு ரெடி ஆயிட்டு ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். இத வந்து நம்ம சப்பாத்தி, சாம்பார் ரைஸ், லெமன் ரைஸ், கீ ரைஸ்க்கெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். சும்மா வெறுமையா அந்த முட்டை சாப்பிடுறதுக்கே அவ்வளவு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மிளகு கலந்துருக்கிறதுனால எவ்வளவு சளி இருந்தாலும் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு சரியாயிரும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்க சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிட்டு ரொம்பவும் டேஸ்டியா இருக்குது, மனமும் கமகமன்னு இருக்குது. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை சீக்கிரமா வந்து சேரும். நன்றி.